மக்கள் குரல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம யோகா என்பது ஒரு பெரிய கடல் போல், அந்த கடல் போல இருந்தால் கூட அதில் சிறிதளவு நீங்கள் தினசரி வாழ்க்கையில் பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்கணும், நோயின்றி இருக்கணும், அதே நேரத்தில் மருத்துவ செலவுகளை குறைக்கணும். எல்லா வயதிலும் எல்லாரும் பயிற்சி பண்ணி என்றைக்கும் நம்முடைய பாரத புனித பூமியில் 120 வருஷம் பழைய காலத்தில் இருந்தாங்க. அதுபோல் இல்லைன்னா கூட வாழும் வரை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான முயற்சி செய்கிறதா யோகா. ஸோ அந்த யோகாவை எப்படி செய்கிறது உங்களுக்கு இப்போ செய்து காண்பிக்க போகிறாங்க, பாருங்கள். அதன் பிறகு அதனுடைய பயிற்சிகளை உணருங்க. இப்பொழுது யோக நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம். இப்போ தியானத்துக்குரிய ஆசனத்தில் சுகாசன நிலையில் இருக்கின்றோம். இந்த சுகாசன நிலையிலிருந்து கால்களை நீட்டி சித்தாசனம் சொல்லக்கூடிய சித்திகளை தரக்கூடிய ஆசனம், இடது காலை மடித்து ஆசன பகுதிக்கு நேராக குதிக்காலை வைக்கின்றோம். அதன் மீது வலது காலை மடித்து இரண்டு குதிக்கால் பகுதி ஒன்றாக பொருந்துமாறு வைக்கின்றோம். சித்தாசனம் பல்வேறு சித்திகளை தரக்கூடியது. சித்தர்கள்லாம் இந்த ஆசனத்திலிருந்து சித்தி பெற்றதால் இது சித்தாசனம் என்று அழைக்கப்படுகிறது. கண்களை மூடிய நிலை. இந்த நிலையில் சின்முத்திரையில் கைவிரலை வைத்திருக்கலாம். மனம் அலைப்பாயாமல் இருப்பதை தடுப்பதற்கு உதவக்கூடியதான் இந்த சின்முத்திரை. நம்ம வாழ்க்கையில் நடந்து போகும்போது வேலையில் சும்மா ஃப்ரீயாக நடந்து போகிறோம், அப்பொழுது இந்த விரல் நுனிகள் ஒன்று ஒன்று பொருத்தி கொண்டு நடந்தாலே மனம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய மன ஒருநிலைப்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தியானத்தில் உட்காரும் போது தான் சின்முத்திரை பிடிக்கணும்னு இல்லை, நடக்கும்போது இல்லை எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போதெல்லாம் இந்த சின்முத்திரையிலேருந்து மனம் விழிப்போடோடு இருப்பதற்கு உகவிக சிறந்தது ஒரு முத்திரை இந்த சின்முத்திரை. மீண்டும் கைகளை பிரித்துவிட்டு சித்தாசன நிலையிலே கால்களை நீட்டிக்கொள்கின்றோம். இடது காலை வலது காலை மடித்தது போல் மீண்டும் இடது காலை மடித்து அதன் மீது வலது காலை வைத்து இரண்டு கைகளையும் சின்முத்திரையில் வைக்கின்றோம். சில நேரங்களில் அந்த சின்முத்திரையை விட நாம் தியான முத்திரைன்னு சொல்லக்கூடிய அல்லது பைரவி முத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த கண்களை திறந்த நிலையில் கைகள் மீது கைகளை வைத்து பைரவி முத்ரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பைரவி முத்ரா போனால் இதே போல் கான்சன்ட்ரேஷனுக்கு நல்லது, பிரீத்திங் கண்ட்ரோல் கிடைக்கும். அது அப்டமன் பார்ட்டில் நாவல்னு சொல்லக்கூடிய தொப்புள் கூடி இந்த கை விரலில் தொட்டுக்கொண்டே இருப்பதால் விழிப்புணர்வு நிலையை மனதை எப்பயும் கொண்டு வரும். ஸோ சித்தாசன நிலை, கைகள் பைரவி முத்ரை, கண்களை மூடிய நிலை. ஸோ இதில் வலது கை இடது கை இது மாதிரி மேலே வரும்பொழுது மேலே வந்து கீழே இடது கை இருந்து மேலே வலது கை இருந்தால் பைரவ முத்ரை, அதே மாற்றி வைத்த பைரவி முத்ரை என்று அழைக்கப்படுகிறது. கண்களை மூடி தியான நிலையில் இருக்கின்றோம். சித்தாசனம் கைகள் பைரவி முத்திரையில் இருக்கு. மீண்டும் கால்களை பிடித்து விட்டு கைகளை பிடித்து ஓய்வு நிலைக்கு வருகின்றோம், சுகாசன நிலைக்கு வருகின்றோம். ஸோ இப்போது தியானத்துக்குரிய ஆசனமான சித்தாசனத்தை எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. உங்கள் உடல் வாகு வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்கணும் அதுக்கு தகுந்த போல் பயிற்சிகளை ஈடுபடலாம். கையில் வந்து சின்முத்திரையில் இருக்கலாம், அல்லது பைரவி முத்ரா பைரவ முத்ரா ஏதேனும் ஒரு பயிற்சிகளை செய்யலாம். ஸோ தினசரி இந்த மாதிரி நிலையில் உட்கார்ந்து கண்களை மூடி இருக்கும்போது நம்முடைய மனம் எழுச்சிகள்லாம் சமப்படுத்தப்பட்டு உணர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய உடலுக்கு பக்கவிலைகள் தியானத்தின் மூலமாக படிப்படியாக குறைகின்றது. மீண்டும் மற்றொரு ஆசனத்தில் சந்திப்போம். இன்றைக்கி யோகா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தீங்க. அதை பார்க்கும்போது சில இதெல்லாம் கடுமையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், ஏன்னா நம்ம முத முதல் பயிற்சி பண்ண போகிறோம், அதனால் அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஆனால் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா மூச்சினுடைய ஆழம் அதெல்லாம் கவனிக்கணும். அதே மாதிரி உடம்பை வந்து படிப்படியாக கொண்டு போகணும், இறுதி நிலைக்கு உடனடியாக போகக்கூடியது. ஸோ அந்த நிலைகளை பார்த்து உணர்ந்து உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் பயிற்சினால், எல்லா பயிற்சிகளும் செய்தால் தான் நமக்கு பலன் கிடைக்கணுன்ற நோக்கம்ல, எந்த பயிற்சி பண்ணீங்களோ அந்த பயிற்சிக்கு தகுந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பண்ண பயிற்சியெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.